வேறுபட்டவன் என்பது விகாரமற்றவன் என்பதனாலே. பக்த சேதனை காட்டிலும் வேறுபட்டவன் என்பது பிறப்பு இறப்பு இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு இருந்தனாலே. முக்தர்களை காட்டிலும் விடுபட்டது எப்பொழுதும் நித்தியமாய் இருப்பதனாலே. ஏனைய நித்தியர்களை காட்டிலும் வேறுபட்டு இருப்பது எல்லா உலகங்களையும் படைத்து காத்து அளிக்கின்ற தன்மையினாலேயும் மோட்சம் முதலானவற்றை பெறுவதற்கு உபாயமாக இருப்பதனாலேயும் மற்ற நித்தியர்களுக்கு அந்த பொருள் கூடாததாகையினாலே அவர்களை காட்டிலும் உயர்ந்தவர் என்று. ஆக அச்சேதன பத்த சேதன முக்த சேதன நித்திய சேதன இது எல்லோரிலும் வியாவிருத்தன் வேறுபட்டவன் விலக்ஷணன் உயர்ந்தவன் என்று பொருள். அதை சொல்லிவிட்டு சதைக்க ரூப ரூபாய சத ஏக ரூப ரூபாய உபிஷ்டவே சர்வஜிஷ்டவே. ஜிஷ்ணு என்றால் விஷ்ணு என்றால் பரந்தவன். வியாபனசீலன் என்றால் விஷ்ணு. ஜெயசீலன் என்றால் ஜிஷ்ணு. எல்லாவற்றையும் வெல்பவன் என்று பொருள். சர்வஜிஷ்ணவே எல்லோரையும் வெல்பவன். பலவேறு வடிவங்களை எடுத்து பலவேறு பொருள்களிலே வியாபித்து எல்லாவற்றையும் தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்துக்கு அதீனமாய் பண்ணுபவன் என்று பொருள். சதைக ரூப ரூபாய ஏக ரூபன் சதைக ரூபன் ஒரேபடிப்பட்ட வடிவம் என்பது ஏகரூபம். சதைக ரூப ரூபம் என்றால் ஒரே வடிவான ஒரு பொருள் பல வடிவங்களில் இருப்பது சதைக ரூப ரூபாய. இப்படி பல வடிவங்களும் அந்த வடிவங்களிலிருந்து பிறந்த துணை வடிவங்களும் உடையவன். எடுத்துக்காட்டாக ஒரு வடிவம் இருந்தால் இப்பொழுது எடுத்துக்காட்டாக எம்பெருமானுடைய வடிவத்திலிருந்து நரசிம்மருடைய வடிவம். நரசிம்மருடைய வடிவத்தில் எடுத்துக்கொண்டால் விதரண நரசிம்மர் ஜுவாலா நரசிம்மர் பால நரசிம்மர் குரோர நரசிம்மர் அண்டபேரண்ட நரசிம்மர் அகோர நரசிம்மர் வியாபக நரசிம்மர் நத்த நரசிம்மர் பார்கவ நரசிம்மர் இப்படி நூற்றுக்கணக்கான வடிவங்கள் ரூப ரூபாய. ஒரு ஒரு வடிவம் இருந்தால் அந்த ஒவ்வொரு வடிவத்திலையும் நூற்றுக்கணக்கான உள் வடிவங்களை உடையவன் என்று சாஸ்திரம் சொல்லும் பொழுது பகவானுக்கு எல்லாவற்றை காட்டிலும் வேறுபட்டு உயர்ந்தவன். இருந்தாலும் அவனுக்கு பல வடிவங்கள் உண்டு. அந்த வடிவங்கள் ஒரே மாதிரியாக இருப்பவை. அந்த ஒவ்வொன்றிலிருந்தும் பல வடிவங்கள் கிளம்பி அந்த ஒவ்வொரு கிளம்பிய வடிவத்திலையும் உள் வடிவங்களாக நூற்றுக்கணக்கான வடிவங்கள் இருக்கும் என்பதை ஏக்க ரூபாய சதைக்க ரூபாய சதைக்க ரூப ரூபாய என்று சாஸ்திரம் எடுத்து பிரித்து சொல்லிட்டு இந்த ரூபத்தை கல்யாண தபம் ரூபம் என்று வேதம் சொல்கிறது. எத்தே கல்யாண தபம் ரூபம் ததஹம் பஷ்யாமி என்று வேதம். கல்யாணம் என்றால் மங்களங்களுக்கு இருப்பிடமாக இருத்தல் நன்மைகளுக்கு இருப்பிடமாக இருத்தல். அதாவது இரண்டு குணங்கள் சேர்ந்து கல்யாணத்தை உறுதி செய்பவை. தான் குற்றங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருந்து கொண்டு மற்றவர்கள் தன்னை அடைந்தவர்களுக்கு சார்ந்திருப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரக்கூடியது அந்த வடிவத்திற்கு கல்யாணம் என்று பெயர். அந்த வடிவத்துக்கு எந்த தோஷமும் இருக்கக்கூடாது. அந்த வடிவத்தை நினைப்பவர்களுக்கும் அதை சார்ந்தவர்களுக்கும் எந்த குற்றமும் வரக்கூடாது. எடுத்துக்காட்டாக நாம் வந்து காலிலே சேறுபட்டு விட்டால் நீரை அலம்புகிறோம். நம்முடைய காலில் இருக்கிற சகதி அகன்று அந்த நீருக்கு சகதி வருவதை பார்க்கிறோம். காலில் இருக்கிற சகதியை நீரை கொண்டு அலம்பினால் கால் தூய்மை அடைந்து விட்டு அந்த நீர் மாசுபட்டு விடுவதை பார்க்கிறோம். ஆக பிற பொருளையும் தோஷங்களிலிருந்து விடுபட செய்து தானும் தோஷமற்றதாக இருக்கின்ற தன்மைக்கு கல்யாணம் என்று பெயர். கல்யாண தரம் கல்யாண தமம் என்று சொன்னால் நம்முடைய ஆங்கிலத்தில் சொல்வார்களே டிகிரீஸ் ஆஃப் கம்பாரிசன் என்று தாரதமியம் என்று பெயர். கல்யாணம் கல்யாண தரம் கல்யாண தமம் தரதம பிரத்யம் என்பார்கள். இவற்றை தாரதமியம் என்று சொல்வார்கள். நல்ல மிக நல்ல மிக மிக நல்ல என்பார்கள். சால தவ நனி உரு இவையெல்லாம் உரிச்சொற்கள் என்று தமிழ் இலக்கணத்தில் சொல்வார்கள். உரிச்சொற்கள் என்று அதாவது சாலச்சிறந்தது சிறந்தது சாலச்சிறந்தது நனி சாலச்சிறந்தது என்றவற்றை சொல்வார்கள். நல்ல மிக நல்ல மிக மிக நல்ல கல்யாண கல்யாண தர கல்யாண தம எம்பெருமானுடைய வடிவமானது மிகவும் மங்களகரமாக இருப்பது குற்றங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பதனாலே அவருக்கு கல்யாண ரூபம் என்று பெயர். பகவானுக்கு மூன்று விதமான வடிவம் உண்டு. முதல் வடிவமானது பரமபதத்தில் இருக்கக்கூடிய பரவாசுதேவனுடைய வடிவம். எல்லா மங்களங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பது. ஆனால் அது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு போய் சேர வேண்டும் அல்லவா. விடாய்த்தவனுக்கு நீர் சேர வேண்டும் பசித்தவனுக்கு உணவு சேர வேண்டும் சமுத்திரத்துக்கு யாராவது ஜலதானம் பண்ணுவார்களா. அதுபோல நித்திய சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய நித்திய முக்தர்களுக்கு போய் ஆனந்தமயனாக இருக்கின்ற எம்பெருமான் சேவை சாதிப்பது சமுத்திரத்துக்கு ஜலதானம் பண்ணுவது போல பயனற்ற செயல். யார் உலகத்திலே அவனை நினைந்து உருகிறார்களோ அவனை நேரிலே கண்டு அனுபவிக்க வேண்டும் அவரோடு சேர்ந்து அளவலாக வேண்டும் என்று அவாவுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது போய் சேர வேண்டும். தகுதியற்றவர்களுக்கு நிறைவு பெற்றவர்களுக்கு எம்பெருமான் சேவை செய்து பிரயோஜனம் இல்லை. அதனால் பகவானுடைய வடிவமானது கல்யாண ரூபம் குற்றமற்ற வடிவம். ஆனால் அதுலேயும் ஒரு குற்றம் உண்டு. அந்த வடிவத்தை பார்ப்பதற்கு நித்திய முக்தர்களால் மட்டுமே முடியும்.
இங்க இருக்கின்ற சம்சாரிகளுக்கு தான் கடவுளுடைய கிருபை நிறைய தேவை. நோயாளிக்கு மருத்துவனை போல யாருக்கு அவருடைய கிருபை தேவை? சம்சாரிகளுக்கு. அவர்கள் பார்க்க முடியாத அந்த வடிவம் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன? எட்டி பழுத்தது போல பனை மரத்தின் நிழல் போல பரவாச தேவனுடைய ரூபமானது கல்யாண ரூபமாய் இருந்தாலும் கூட அது பயனற்றதாய் இருக்கிறது. ஏனென்றால் யாருக்கு தேவையோ அப்படிப்பட்ட நிலவுலக வாசிகள் காண முடியாததாகியாலே கல்யாண தரம் ரூபம் என்றால் அப்படிப்பட்ட அதே எம்பெருமான் மனித பிறவி வேண்டி நாட்டில் மனுஷர்க்காய் பிறந்து படாதரப்பட்டு மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடமதுரை பிறந்தான் என்றெல்லாம் ஆழ்வார்கள் படித்தபடி ஒரு மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டு குள்ளாய் கேடலாய் ஆமையினமாய் குரலாய் இப்படி பலவிதமான வடிவங்களில் இங்கு வந்து பிறந்த பொழுது அவருடைய ரூபத்துக்கு கல்யாண தரம் ரூபம் பரவாயில்லை, நீ கீழே இறங்கி வந்து அனைவருக்காம் சேவை சாதித்து இங்கு இருக்கின்ற மக்களிலே குரங்கினமாய் இருக்கின்ற சுக்ரீவ ஹனுமான் முதலானவர்களுக்கும் கரடியினமாய் இருக்கின்ற ஜாம்பவான் முதலானவர்களுக்கும் வேடுவிச்சியாய் இருக்கின்ற சபரி முதலானவர்களுக்கும் வேடனாய் இருக்கின்ற குகன் முதலானவர்களுக்கும் அல்பகுலத்திலே பிறந்திருக்கின்ற வீடனன் முதலானவர்களுக்கும் இப்படி தாழ்ந்தவர்களுக்கு பிறப்பாலும் செயலாலும் சூழ்நிலையாலும் தாழ்ந்திருக்கின்ற இதையும் கரைமரம் ஏற்றியபடியாலே இந்த ரூபம் கல்யாண தரம் ரூபம். அப்படி அவரை அனைவரையும் வழியேற்றினாலும் கூட அது என்றோ பெய்த மழையைப் போல விபவ அவதாரங்கள் எங்கோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காலத்தில் நடந்து சென்றவையாகினாலே நாம் நித்தியானந்தத்தை அனுபவிக்க முடியாது. நினைவினாலே அனுபவிக்க முடியுமே தவிர அனைவரும் நெருங்கி அனுபவிக்க முடியாது. அதற்காகத்தான் எம்பெருமான் அர்ச்சா ரூபம் என்றிருக்கின்ற இந்த விக்கிரக ரூபத்தோடு கோவில்களில் குடியேறினார். அந்த ரூபத்தை கல்யாண தமம் ரூபம் என்கிறது வேதம். உன்னுடைய வடிவமானது மங்களகரமான வடிவமாய் கல்யாண ரூபமாய் இருந்தது. அதே வடிவமானது நீ அடியவர்களுக்காக இங்கு ஆதியஞ்சோதி அங்கு வைத்து இங்கு பிறந்த பொழுது உனக்கு அந்த ரூபம் கல்யாண தரம் ரூபமாயிற்று. அப்படி நீ பிறந்த பொழுதும் பிறந்து பிறகு நீ மறைந்து விட்டதினாலே என்றென்றும் எங்களாலே கண்ணார கண்டும் கையார தொட்டும் உன்னை அலங்கரித்தும் ஆராதித்தும் மகிழலாம்படிக்காக நித்தியம் இருக்கின்ற இது போன்றிருக்கின்ற திவ்ய தேசங்களிலே நீ திருக்கோவில் கொண்ட பின்பே உன்னுடைய வடிவானது கல்யாண தமம் ரூபம். அதனால் கடவுளுக்கு வடிவம் உண்டா என்று கேட்டால் வேதம் என்ன சொல்கிறது? உண்டு. அது விகாரமற்ற வடிவு, சுத்தமான வடிவு, நித்தியமான வடிவு, நூற்றுக்கணக்கான வடிவுகள். அவருடைய தோற்றம் உண்டுதான், ஆனால் அடியவருடைய விருப்பம் நூறு. அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு. இவருடைய விருப்பம் இப்படி இப்படி பார்க்கணும்னு பலவிதமாக தோன்றும் பொழுது அந்த விருப்பங்களுக்கு ஏற்றவாறு எவ்வண்ணம் சிந்தித்துமையாது இருப்பறே அவ்வண்ணம் ஆழியனாம் என்ற ஆழ்வார் வாக்கின்படி ஏயதாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்தைவ பஜாமிஹம் என்று கீதையில் அவரும் அடியவர்கள் எந்தெந்த வடிவமாக எப்படி எப்படி என்னை பார்க்க விரும்புகிறார்களோ அப்படி எப்படி நான் சேவை சாதிக்கிறேன் என்று சொன்னபடி நூற்றுக்கணக்கான வடிவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் அங்கிருக்கின்ற வடிவமானது கல்யாணம் மங்களமானது. அவர் இங்கு வந்து பிறந்த பொழுது மிகவும் மங்களமானது. இங்கேயே வந்து அடியார் உருவந்திருக்கின்ற உலோகங்களிலோ அல்லது மரத்திலோ மண்ணிலோ வரைபடமாகவோ அல்லது விக்கிரகத்தின் ரூபத்திலோ இப்படி பலவிதமான ரூபங்களில் அவர் உகந்து அடியவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரூபம் பரமபத வாசுதேவனை கூட பல்லாயிரம் மடங்கு மிகவும் மங்களகரமானது, மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய சாரம். இப்படி இருக்கும் பொழுது வியக்தம் அவ்வியக்தம் சுவ்யக்தம் என்ற மூன்று விதமான வடிவங்களில் எம்பெருமான் சேவை சாதிப்பதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன. கோவில்கள் தான் மிகவும் சிறந்தவை என்பது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆணி வேர் ஆணி சித்தாந்தம். அர்ச்சையிலே பரத்துவம் காண்கை பிரபண்ண லட்சணம் என்று பெரியோர் புகழ்படும். அதுபோல இங்கிருக்கின்ற திவ்ய தேசங்களிலே வைகுண்டம் திருப்பார்கடல் முதலானவற்றில் இருக்கின்ற எம்பெருமானை காட்டிலும் அதிகமான ஈடுபாடு செலுத்துவதுதான் ஒரு வைஷ்ணவனுடைய முதிர்ச்சிக்கு இலக்கணம் என்று. அவ்வியக்தமாக எம்பெருமான் காட்சி அளிப்பதென்றால் நைமிஷாரண்யத்திலே அவர் எந்த வடிவத்தில் இருக்கிறார்? அந்த காட்டின் வடிவத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். நைமிஷாரண்யத்தில் எம்பெருமான் அரண்ய ரூபி ஜனார்தனஹா என்கிறார்கள். அங்கு கானக வடிவாக இருக்கிறார், சில இடத்துல கடல் வடிவாக இருக்கிறார், சில இடத்துல அகோபிலம் முதலான இடங்களில மலை வடிவாகவும், பிலம் என்றால் குகை, குகை வடிவாகவும், இப்படி மண்ணாகவும் மலையாகவும் கல்லாகவும் கடலாகவும் காற்றாகவும் காடாகவும் இப்படி பல விதமான வடிவங்களில் எம்பெருமான் இருப்பதற்கு அவ்வியக்த பிரதர்சனம் என்று பெயர். இப்படிப்பட்ட எம்பெருமான் இயல்பாகவே வியக்தமாக இருப்பது எதில்? சால கிராமத்தில் வியக்தமாக இருக்கிறார். ஹிரண்ய கர்ப்பம் என்ற பெயரோடும் பிரத்யும்ன அனிருத்த சங்கர்ஷண வாசுதேவ உப்பல அதோக்ஷஜ முதலான வியூகமூர்த்திகளாகவும் கேசவ மாதவ முதலான துவாதச மூர்த்திகளாகவும் வியூகாந்திர மூர்த்திகளாகவும் மத்தியகூர்ம வராக முதலான விபவாவதார மூர்த்திகளாகவும் ஸ்ரீராப்திநாதன் பரவாசுதேவன் முதலான மூலமூர்த்திகளாகவும் இப்படி பலவிதமான வடிவங்களிலே சால கிராமத்திலே சேவை சாதிப்பது வியக்தமூர்த்தி. சுவ்யக்த மூர்த்தி என்றால் அடியார்கள் பிம்பங்களை வடித்த பொழுது அதில் பிரதிபிம்பங்களாக ஆவேசித்திருந்து அதே வடிவத்தோடு அதே ஆற்றலும் அதே நிலைப்பாடும் உடையவனாய் எல்லோரையும் அனுகிரகிக்கை சுவ்யக்தம். ஆக அவ்வியக்தமாக இருப்பது மலை காற்று கடல் முதலானவற்றிலே, வியக்தமாக இருப்பது சால கிராமங்களிலே, சுவ்யக்தமாக இருப்பது இது போன்றுள்ள திவ்ய தேசங்களிலே. ஆகையினால சுவ்யக்தமாக இருக்கின்ற எம்பெருமானுடைய மூர்த்திகள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் கண்டு கொண்டாட வேண்டியதற்கு மிகவும் உகந்தது.
திவ்ய தேசங்களிலே ஈடுபடாத ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு வைஷ்ணவத்துவ பூர்த்தி இருப்பதில்லை. திவ்ய தேசங்களாகப்பட்டவை